புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்றொரு பழமொழி உண்டு. யார் தன்னை அதிகமாக கொண்டாடுகிறார்களோ, கொஞ்சி புகழ்கிறார்களோ, அவர்களிடமே குழந்தை அதிக பிரியமாக இருக்கும். அதே போலத்தான் கடவுளும் தன்னை யார் அதிகமாக கொண்டாடுகிறார்களோ, போற்றி புகழ்கிறார்களோ, அவர்கள் மீதே அதிக பிரியம் காட்டுவாராம். மேலும் குழந்தைக்கு சூதுவாது தெரியாது. தன்னை ஏமாற்றுவோர்கள் கூட அன்பாக பேசினால் குழந்தை உருகிவிடும். எல்லோரையும் எல்லாவற்றையும் படைக்கின்ற பரமபிதாவாக இறைவன் இருக்கின்ற போதிலும் அவரிடம் இத்தகைய குழந்தைத்தனங்களும் குடிகொண்டுள்ளன. ஆகையால்தான் இறைவனையே குழந்தை வடிவில் வணங்கி வழிபடுவது நமது பாரம்பரிய பண்பாட்டில் கலந்துள்ளது. இத்தகைய தெய்வ குழந்தை வடிவங்களில் சேயோன் எனப்படும் குமரக்கடவுளும் ஸ்ரீ கிருஷ்ணரும் அதிக அளவில் கொண்டாடப்படுகின்றனர். இருவருக்குமே பால என்ற அடைமொழி சேர்த்து பால சுப்பிரமணியர், பால கிருஷ்ணர் என்ற திருநாமங்கள் உண்டு. இருவருமே பிள்ளை பிராயத்தில் ரசிக்கும்படியான குழந்தை குறும்புகளை, லீலா வினோதங்களை புரிந்துள்ளனர். இதிலே ஸ்ரீகிருஷ்ணரின் குறும்புத்தனங்கள் ராசலீலை என்றே புகழ் பெற்றுள்ளன. இவற்றை ஆழ்வார்களும் பல்வேறு மகான்களும் பாடி பரவியுள்ளனர். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 வைணவ திவ்ய தேசங்களில் பக்தர்களின் மனங்களை கொள்ளை கொள்ளும் ஸ்ரீகிருஷ்ணருக்குரிய பஞ்ச கிருஷ்ணாரண்ய தலங்கள் எனப்படும் 5 கோவில்கள் தமிழகத்தில் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் திருக்கண்ணங்குடியில் உள்ள லோகநாத பெருமாள் திருக்கோவில் எனப்படும் தாமோதர நாராயண பெருமாள் திருக்கோவில். இதனை சுற்றி ஆவராணி, ஆலத்தூர், தேவூர், கீழ்வேளூர் ஆகிய மேலும் 4 இடங்களில் அமைந்துள்ள அபிமான திருத்தலங்களையும் சேர்த்து பஞ்ச நாராயண கஷேத்திரங்கள் என்று அழைப்பார்கள். அந்த பஞ்ச நாராயண திருத்தலங்களின் சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம். பார்க்கடலில் துயிலும் பரந்தாமன் என்று மகாவிஷ்ணுவை மகான்கள் போற்றுகிறார்கள். அனந்தன் எனப்படும் ஆதிசேஷன் மீது நாராயணன் பள்ளி கொண்டிருக்கும் சயன திருக்கோலத்திற்கு ஸ்ரீரங்கம், திருவனந்தபுரம் ஆகிய திவ்ய கஷேத்திரங்கள் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகின்றன. இதே போன்ற சயன கோலத்தில் பெருமாள் அருள் பாலிக்கும் அபிமான தலம்தான் திருக்கண்ணங்குடி அருகே ஆவாராணி என்ற இடத்தில் அமைந்துள்ள அனந்த நாராயண பெருமாள் திருக்கோவில். இது பஞ்ச நாராயண திருத்தலங்களில் 2வது திருத்தலம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. திருக்கண்ணங்குடி லோகநாத பெருமாள் திருக்கோவில்தான் பஞ்ச நாராயண திருத்தலங்களில் 1வதாகும். பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக வசிஷ்ட மகரிஷியின் அன்பு பிடிக்குள் கண்ணன் கட்டுண்டதால் இந்த திருத்தலம் திருக்கண்ணங்குடி என்று பெயர் பெற்றது. அத்துடன் தாம்பு கயிற்றால் அவரை வசிஷ்டர் கட்டியதால் இங்குள்ள உற்சவருக்கு தாமோதர நாராயணன் என்றும் திருநாமம் ஏற்பட்டது. இந்த திருத்தலத்தில் அமர்ந்த நிலையில் சேவை சாதிக்கும் பெருமாள் ஆவராணியில் கிடந்த நிலையில் தரிசனம் தருகிறார். இந்த திருத்தலத்தின் பழைய பெயர் ஆபரணதாரி. அதுவே மருவி தற்போது ஆவராணி என்றாகிவிட்டது. பெயருக்கு ஏற்றாற்போல் இங்கே உள்ள பெருமாள் திருமேனி முழுவதும் ஆபரணங்களை அணிந்து கொண்டு சர்வாபரணதாரியாக காட்சி கொடுக்கிறார். 21 நீளத்தில் பிரம்மாண்டமான உருவில் படுத்திருக்கும் பெருமாளை கருவறைக்கு வெளியே இருந்து ஒரே நேரத்தில் முழுமையாக பார்க்க முடியாது. திருவனந்தபுரத்தை போல தலை, நடுபாகம், பாதங்கள் என 3 நிலைகளாகத்தான் பக்தர்கள் தரிசனம் செய்ய முடியும். தலையிலே மணிமகுடம், செவிகளில் குண்டலங்கள், திருத்தோள்களில் கட்கங்கள், திருமார்பிலே நலங்கிளர் ஆரத்தோடு உத்ரீயம் மற்றும் கால்களில் தண்டைகளையும் அணிந்தபடி ஆபரணதாரியாக காட்சி தரும் பெருமாளுக்கு அனந்த நாராயணன் என்பது திருநாமம்.
உலகுக்கெல்லாம் படியளந்த களைப்பில் இங்கே பெருமாள் சற்று படுத்து ஓய்வெடுக்கிறாராம். படியளந்த மரக்காலையே தலையணையாக வைத்து வலது கரத்தை மடித்து அதன் மேல் வைத்து முழங்கால் வரை நீண்டிருக்கும் இடக்கரத்தோடு ஒய்யாரமாக படுத்திருக்கும் பெருமாளின் அழகே அழகு. மற்ற தலங்களில் உள்ள பெருமாளைப் போல வானத்தை பார்த்து படுத்திராமல் பக்கவாட்டில் மெல்ல தலையை தாழ்த்தி பக்தர்களை பார்த்து புன்முறுவலோடு இங்கே பெருமாள் பள்ளி கொண்டுள்ளார். ராஜநாகம், கார்கோடகன், வசுமதி, சிந்தாதிரி, சேஷாத்ரி, கருடாத்ரி, வெங்கடாத்ரி ஆகிய ஏழு தலைகளை கொண்ட அனந்தன் மீது பெருமாள் சயனித்திருக்கிறார். தலைப்பகுதியிலும் திருப்பாதத்திலும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் உபயநாச்சியார்களாக அமர்ந்திருக்கிறார்கள். இதேபோல் வேத வியாசரும் பிருகு முனிவரும் கூட பெருமாளுக்கு அருகே அமர்ந்து அவரை சேவித்த வண்ணம் உள்ளனர். பெருமாளின் நாபிக் கமலத்தில் பிரம்மா திருக்காட்சி தருகிறார். திருமங்கையாழ்வார் திருக்கண்ணங்குடிக்கு செல்வதற்கு முன்பு அவரது கனவிலே இதே இடத்தில் சர்வாபரணதாரியாக அனந்த நாராயண பெருமாள் காட்சி கொடுத்தாராம். அதன் பின்னர் இந்த கோவிலுக்கு வந்து பெருமாளை திருமங்கையாழ்வார் தரிசித்ததாக கூறப்படுகிறது. மூலவர் சன்னதியில் தெற்கு பார்த்த மேடையில் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் அருள் சுரக்கிறார். தும்பிக்கையாழ்வார் எனப்படும் விநாயகருக்கும் சிறிய சன்னதி அமைந்துள்ளது. கோவிலின் தெற்கு பிரகாரத்தில் தாயாரின் தனி சன்னதி அமைந்துள்ளது. அவருக்கு அலங்காரவள்ளி தாயார் என்பது திருநாமம். ஆபரணதாரியான பெருமாளுக்கு இணையாக சர்வ அலங்காரத்துடன் தாயார் திருக்காட்சி தருகிறார். திருக்கண்ணங்குடி லோகநாத பெருமாள் திருக்கோவில், திருக்கண்ணபுரம் நீலமேக பெருமாள் திருக்கோவில், திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள் திருக்கோவில், கபிஸ்தலம் கஜேந்திரவரத பெருமாள் திருக்கோவில், திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் திருக்கோவில் ஆகிய ஐந்து ஆலயங்களும் பஞ்ச கிருஷ்ணாரண்ய திருத்தலங்கள் என்று போற்றப்படுகின்றன. இவற்றில் திருக்கண்ணங்குடியோடு தொடர்புடைய பஞ்சநாராயண திருத்தலங்கள் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சிக்கல் சிங்காரவேலர் திருத்தலத்துக்கு சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆவராணி அனந்த நாராயண பெருமாள் திருக்கோவில். இந்த திருத்தலம் திருக்கண்ணங்குடிக்கு உட்பட்டது என்பதற்கு வரலாற்று சான்றுகளும் ஆவணங்களும் உள்ளன. 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 2ஆம் ராஜராஜ சோழ மன்னனது கல்வெட்டின்படி ஆவராணி கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் 4 வேதங்களை நன்கு பயின்றவர்களாக இருந்தார்கள் என தெரிய வருகிறது. ஆகையால் இந்த கிராமத்தை சதுர்வேதி மங்கலம் என்றே அந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த விஜயநகர மன்னர் திப்பைய தேவமகாராயரின் கல்வெட்டில் ஆபரணதாரியான உத்தரானந்தபுரம் பள்ளி கொண்ட பெருமாள் கோவில் என்று இந்த திருக்கோவில் குறிப்பிடப்படுகிறது. உத்தர அனந்தபுரம் என்று கூறப்பட்டுள்ளதால் இந்த திருத்தலம் வடக்கு திருவனந்தபுரமாக மதிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். பஞ்ச நாராயண க்ஷேத்திரங்களில் இடம்பெற்றுள்ள இதர திருக்கோவில்கள் பற்றி ஆலயவளம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து காண்போம். ஆவாராணியில் உள்ள பெருமாளுக்கு தினம்தோறும் திருமஞ்சனம் எனப்படும் அபிஷேகம் செய்யப்படுவது இல்லை. அதற்கு பதில் ஆண்டுதோறும் சாம்பிராணி தைலத்தை கொண்டு தைலக்காப்புதான் செய்கிறார்கள். அதே நேரத்தில் பெரிய திருவடி எனப்படும் கருடாழ்வாருக்கும் சிறிய திருவடி எனப்படும் ஆஞ்சநேயருக்கும் திருமஞ்சனம் செய்கிறார்கள். கோவிலின் பிரதான வாயிலை கடந்து மகா மண்டபம் செல்வதற்கு முன்பாக பெருமாளை நோக்கி கைகூப்பியபடி இருக்கும் கருடாழ்வாருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. கோவில் அர்த்த மண்டபத்தில் வரப்பிரசாதியான ஆஞ்சநேயர் அருளாட்சி புரிகிறார். அவருக்கு இங்கே பத்மாஞ்சநேயர் என்பது திருநாமம்.
இந்த பத்மாஞ்சனேயருக்கு பக்தர்கள் கட்டமுது கட்டுதல் என்ற சிறப்பு பிரார்த்தனை செய்கிறார்கள். வாரந்தோறும் வியாழன், சனிக்கிழமை மற்றும் அமாவாசை தினங்களில் இந்த பிரார்த்தனை மேற்கொள்ளப்படுகிறது. இதன்படி காலை 10 மணியில் இருந்து நண்பகல் 12 மணிக்குள் தங்களது பெயர், நட்சத்திரம், தங்களது பிரார்த்தனை ஆகியவற்றை ஒரு மனுவாக காகிதத்தில் எழுதி கொடுக்க வேண்டும். அந்த மனுவோடு கட்டமது எனப்படும் தயிர் சாதத்தை புதிய வஸ்திரத்தில் வைத்து பத்மாஞ்சனேயரின் இடுப்பில் கட்டிவிடுகிறார்கள். அன்று மாலை வேளை பூஜையின் போது இந்த கட்டமுதை பிரித்து பிரசாதமாக உண்ண கொடுக்கிறார்கள். இந்த கட்டமுதை வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடாதாம், கோவிலில்தான் உண்ண வேண்டுமாம். பஞ்ச நாராயண திருத்தலங்களில் ஆலத்தூரில் உள்ள வரத நாராயண பெருமாள் திருக்கோவில் மத்திய க்ஷேத்திரமாக மதிக்கப்படுகிறது. அதன்படி இது 3வது திருத்தலமாகும். இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கும் இடத்திற்கு வடக்கு ஆலத்தூர் என்று பெயர். இந்த திருக்கோவிலில் வரத நாராயண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். பெயருக்கு ஏற்றாற்போல கேட்ட வரங்களை தந்தருளும் வரதராக இந்த பெருமாளை பக்தர்கள் நம்பிக்கையோடு வணங்குகிறார்கள். பெருமாளின் அருட்பார்வையை பூரணமாக்கி நிறைவான நலன்களை தருபவராக தாயார் திகழ்கிறார். பெருந்தேவி தாயார் என்ற திருநாமத்தோடு தனி சன்னதியில் தாயார் எழுந்தருளியிருக்கிறார். புன்னகை தவழும் முகத்தோடும் கருணை விழிகளோடும் பக்தர்களுக்கு தாயார் அருள் பாலிக்கிறார். தாயாருக்கு உகந்த சித்திரை மாதம் உத்திர நட்சத்திரத்தையொட்டி இந்த திருக்கோவிலின் பிரம்மோற்சவ விழா 10 தினங்களுக்கு மேல் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்போது வரத நாராயண பெருமாள், பெருந்தேவி தாயார் திருக்கல்யாண உற்சவமும் வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது. கருட சேவையும் இங்கே விசேஷமான உற்சவமாகும். பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் இந்த ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது. அத்துடன் மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு பக்தர்களுக்கு பெருமாள் அருளும் சொர்க்கவாசல் திறப்பு வைபவமும் நடைபெறுகிறது. இங்கே சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் பிரசன்ன ஆஞ்சநேயர் என்ற திருப்பெயரோடு தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். நெஞ்சினில் சார்த்தி நெய்யினை ஊற்றி நதி, விருட்சம், நகரம், ஆலயம், தீர்த்தம் ஆகிய 5 நாளும் புகழ்பெற்ற ஸ்தலத்துக்கு பஞ்சபத்ரா, அதாவது 5 மங்களங்களை கொண்ட ஸ்தலம் என்ற சிறப்பு பெயர் உண்டு. அத்தகைய பஞ்சபத்ரா ஸ்தலங்களில் ஒன்றாகிய வைணவ திவ்ய தேசமான திருக்கண்ணங்குடியைச் சார்ந்த பஞ்ச நாராயண திருத்தலங்கள் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பெருமாள் ஆலயங்களில் வழக்கமாக கருடாழ்வார் கரங்களை குவித்தபடி காட்சி தருவார். ஆனால் திருக்கண்ணங்குடி திருத்தலத்தில் மட்டும் கரங்களை கட்டி கொண்டபடி காட்சி தருகிறார். இந்த திருத்தலத்தோடு தொடர்புடைய பஞ்ச நாராயண க்ஷேத்திரங்கள் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. பஞ்ச நாராயண திருத்தலங்களில் 5வதான யாதவ நாராயண பெருமாள் திருக்கோவில் கீழ்வேலூர் அட்சய லிங்கேஸ்வரர் எனப்படும் கேடிலியப்பர் திருக்கோவிலுக்கு மிக அருகே அமைந்துள்ளது. சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்வதற்கு முன்பு சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்த திருத்தலம் கீழ்வேலூர். இங்கே அமைந்துள்ள யாதவ நாராயண பெருமாள் கோவிலுக்கும் கூட இதே முருகப்பெருமானோடு தொடர்பு உள்ளது. சிக்கலில் தனது தாயாரான பராசக்தியிடம் இருந்து வேலாயுதத்தை பெற்றுக்கொண்டு திருச்செந்தூர் சென்று சூரபத்மனை வதம் செய்துவிட்டு திரும்பிய முருகப்பெருமான் இந்த வதத்தால் தனக்கு ஏற்பட்ட தோஷங்களை நீக்குவதற்கு பிரம்மாவிடம் யோசனை கேட்டாராம். அப்போது அவர் முன்பு தவம் செய்த இடத்திற்கே மீண்டும் சென்று
பசுக்களை தானமாக வழங்கினால் அசுரஹத்தி தோஷம் நீங்கிவிடும் என்று பிரம்மா கூறினாராம். அதன்படி கீழ்வேலூருக்கு வந்து ஏராளமான யாதவர்களுக்கு பசுக்களை தானமாக வழங்கினாராம் முருகப்பெருமான். அந்த யாதவர்கள் தங்களது இஷ்ட தெய்வமான விஷ்ணுவுக்கு இந்த பசுமாடுகளின் பாலால் தினந்தோறும் அபிஷேகம் செய்து வந்தார்களாம். அவர்களது பக்திக்கு மெச்சி அந்த யாதவர்களுக்கு பெருமாள் திருக்காட்சி கொடுத்தாராம். ஆகையால் கீழ்வேலூர் ஆலயத்தில் பெருமாள் யாதவ நாராயணர் என்ற திருநாமத்தோடு திகழ்கிறார். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் இந்த பெருமாளும் நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார். இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாற்றிற்கு ஏற்ப இங்கே முருகப்பெருமான் ஸ்ரீ சுப்பிரமணியர் என்ற திருப்பெயரில் கோவில் பிரகாரத்தில் திருக்காட்சி தருகிறார். இது மற்ற வைணவ ஆலயங்களில் காண முடியாத தனி சிறப்பாகும். அத்துடன் முருகனின் சகோதரரான விநாயகர் வேறு பல விஷ்ணு ஆலயங்களில் இருப்பதைப் போல இங்கும் தும்பிக்கையாழ்வாராக அருள் பாலிக்கிறார். இந்த ஆலயத்தில் மகாலட்சுமி யாதவள்ளி தாயார் என்ற திருநாமத்துடன் தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கிறார். இதேபோல் வெங்கடாஜலபதிக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளது. கோவில் பிரகாரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் விஷ்ணு துர்கை ஆகியோரும் திருக்காட்சி தருகின்றனர். நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் மணவாள மாமுனிகள் ஆகியோரும் சிலாரூபத்தில் எழுந்தருளியிருக்கிறார்கள். பெரிய திருவடியான கருடாழ்வாரும் தனி சன்னதியில் பெருமாளை சேவித்த கரங்களோடு வீற்றிருக்கிறார். சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் பத்ம ஆஞ்சநேயர் என்ற திருப்பெயரோடு பக்தர்களுக்கு அருள் சுரக்கிறார். பஞ்ச நாராயண கஷேத்திரங்களில் நான்காவது திருத்தலமாக தேவூர் தேவநாராயண பெருமாள் திருக்கோவில் திகழ்கிறது. இங்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக நின்ற திருக்கோலத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறார். முன்னொரு காலத்தில் அசுரர்களிடமிருந்து காப்பாற்றுமாறு தேவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று பரமேஸ்வரன் துணையோடு அசுரர்களை பரந்தாமன் இங்கே அடித்தாராம். ஆகையால் இந்த தலத்துக்கு தேவூர் மற்றும் தேவபுரி ஆகிய பெயர்கள் ஏற்பட்டன. இங்கே சிவபெருமானும் தேவபுரீஸ்வரராக கோவில் கொண்டுள்ளார். தேவூர் தேவநாராயண பெருமாளை வழிபட்டால் இழந்த பொருள் மீண்டும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பஞ்ச நாராயண கஷேத்திரங்களில் முதன்மை திருத்தலமான திருக்கண்ணங்குடியில் மூலவரான லோகநாத பெருமாளும் உற்சவரான தாமோதர நாராயண பெருமாளும் அச்சு அசல் ஒரே ஜாடையில் இருப்பது மிகவும் விசேஷமானதாகும். இந்த பெருமாள் மீது திருமங்கையாழ்வார் 10 பாசுரங்களை பாடி போற்றியுள்ளார். அதிலே ஒரு பாசுரத்தில் பன்னிய பாரம் பார்மகட்கு ஒழிக பாரத மாபெரும் போரில் மன்னர்கள் மடிய மணி நெடும் தின்தேர் மைத்துனர்க்கு உயித்த மாமாயன் துண்ணும் மாதவியும் சுரபுனை பொழிலும் சூழ்ந்து எழு செண்பக மலர்வாய் தென்னை என்று அலிகள் முரண்டு இசைபாடும் திரு கண்ணங்குடியுள் நின்றானே என்று ஸ்ரீகிருஷ்ணரை திருமங்கையாழ்வார் புகழ்ந்துரைத்துள்ளார். பூமாதேவியின் பாரம் நீங்கும்படியாக நடந்த மாபெரும் மகாபாரத போரில் துரியோதனன் உள்ளிட்ட மன்னர்கள் மடியும் பொருட்டு தனது மைத்துனனாகிய அர்ஜுனனுக்கு நெடிய மணிகள் பொருத்தப்பட்ட வலிமையான தேரை செலுத்திய மாயோனாகிய கண்ணபிரான் துளசி செடிகளும் சுரபுன்னை மரங்களும் நிறைந்த சோலையிலே அடர்த்தியாக உள்ள செண்பக மலர்களில் வண்டுகள் தென்ன தென என்று இசைத்து கொண்டிருக்கும் திரு கண்ணங்குடிகள் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் என்று இதற்கு பொருள். திருக்கண்ணங்குடி மற்றும் அதனை சார்ந்த பஞ்ச நாராயண திருத்தலங்களையும் ஒரே நாளில் தரிசிப்பது கூடுதல் பலன் தரும் என்பது ஆன்றோர்கள் வாக்கு. பஞ்ச நாராயண திருத்தலங்களை தரிசித்து வந்தால் அறிவு பஞ்சம் உணவு பஞ்சம் உள்ளிட்ட அனைத்து பஞ்சங்களும் பஞ்சாக பறந்தோடி போகும் என்பதில் ஐயமில்லை. அடுத்த வாரம் வேறொரு திருத்தலம் குறித்த ஆன்மீக தகவல்களோடு சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம். Thank you.